ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எப்படி நாம ரீசெட் பண்ணிட்டு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றது, இல்ல நார்மலாவே பாஸ்வேர்டு பழைய பாஸ்வேர்டு தெரிஞ்சாலே புதுசா எப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, அது டீடைல்ஸா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்படி நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம பாத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதுல உங்களுக்கு வந்து ஓல்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சா நீங்க புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு பாஸ்வேர்டு தெரியல, நீங்க வந்து ரீசெட் பண்ணிட்டு புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது டீடெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து டெமோ வீடியோ பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணுவாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு மேலே த்ரீ கோட் சிம்பிள் இருக்கும், அந்த த்ரீ கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதாவது ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு அண்ட் நியூ பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பார்த்தியா புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கரண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியதுக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோவாகும். அந்த ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ரீசெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களோட என்னோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிங்க் வந்து இதில் வந்து ஷோ ஆகும், அதாவது ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகும், அதாவது ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நியூ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லும். ஸோ நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஓல்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிலனா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் டிஜிட் இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து அதாவது அட் சிம்பிள் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆர் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியலனா ஈஸியாக ரீசெட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப விரும்ப பார்த்துருப்பீங்க எப்படி நம்மளோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி புதுசாக எப்படி கிரியேட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டு தெரியலனாலும் ரீசெட் பண்ணிட்டு எப்படி புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்றுக்குன்னே தெரியணும்னு நினச்சினாலும் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.